हाई 11th and 12th standard நம்ம எல்லாருமே matrix அப்படின ஒரு கான்செப்ட்ட மேக்ஸ்ல பாத்துறோம் இந்த matrixன்ற கான்செப்ட் இருக்கதுலயே ஈஸியான சாப்டர் அப்படினு சொல்லலாம் இந்த matrixஐ நம்ம ரியல் லைஃப்ல எங்க யூஸ் பண்றோம் வாங்க பார்க்கலாம் நம்ம வாட்ஸ்அப்ல வந்துட்டு சாட் பண்றப்ப your messages are end to end encrypted அப்படின ஒரு வார்த்தையை வந்து பாத்துறோம் அதுல encrypted அப்படிங்கற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா நம்மளுடைய மெசேஜஸ் ஆர் நம்ம பேசுறது மத்தவங்களால புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு ஒரு கோட் வேர்ட் வச்சு அனுப்புறது தான் வந்து என்கிரிப்டட் அப்படினு சொல்லுவோம் இத ஒரு உதாரணத்துக்கு பார்க்கணும் அப்படினா நம்ம ஜெயம் மூவில வந்துட்டு பாத்துறோம் அதுல ஒரு கரெக்டர் வந்துட்டு இந்த இட்ல பாஷான்னு சொல்லிட்டு வந்து பேசும் அது வந்து மத்த யாருக்குமே புரியாது ஆனா அந்த ஹீரோ மட்டும் என்ன பண்ணுவார் கரெக்ட்டா அந்த இட்ல எங்க இருக்கோ அத மட்டும் மறைச்சு மறைச்சு பார்த்தாருனா அவரால மட்டும் அந்த மெசேஜை வந்து என்கிரிப்ட் பண்ண முடியும் நீங்க மறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன ரீகேப் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க लेके सायंगालो अंजु मणिके मुरुगन कोयले कंडीपागा அக்காவை சந்திக்கவும் இதுதான் வந்து என்கிரிப்ஷன் இந்த என்கிரிப்ஷன் கான்செப்ட் தான் வந்து நம்ம வாட்ஸ்அப்ல வந்து யூஸ் பண்றோம் ஆனா வாட்ஸ்அப்ல நம்ம இட்ல பாஷா யூஸ் பண்றதுக்கு பதில் என்ன யூஸ் பண்ணுவோனா நம்ம 11th and 12th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச மேட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம் சோ மேட்ரிக்ஸை எப்படி என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷனா யூஸ் பண்றோம் அப்படிங்கறத ஒரு சின்ன கால்குலேஷன் மூலமா பார்த்தா வாங்க நம்ம ஏபிசிடில இருக்கிற ஒரு ஒரு ஆல்பாபெட்டுக்கும் 1 ல இருந்து 26 வரைக்கும் நம்பர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஏக்கு 1 பிக்கு 2 அப்போ ஜெட்டுக்கு வந்து 26 அப்படின்னு வந்துடும் இப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப போகிறேன் அந்த மெசேஜ் என்னதுன்னா கோ டு இப்போ ஜி பார்த்தோம்னா 7th ஆல்பெட் ஓ வந்து 15th ஆல்பெட் டி வந்து 20th ஆல்பெட் இப்போ இந்த மெசேஜ் வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணுறப்ப கோல இருக்கிற 7 அண்ட் 15 மேலே போட்டாச்சு 2ல இருக்கிற 20 அண்ட் 15 வந்து கீழே போட்டாச்சு இப்போ இந்த மேட்ரிக்ஸை வந்து நம்ம 2x2 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் எதனால் அப்படின்னா இதில் வந்து ரெண்டு ரோஸ் அண்ட் ரெண்டு காலம்ஸ் இருக்குது இப்போ இந்த மெசேஜை வந்துட்டு நம்ம ஒரு கீ மேட்ரிக்ஸால் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம் நான் வந்து கீ மேட்ரிக்ஸ்க்கு 1, 2, 3, 4 நம்பர் எடுத்திருக்கேன் எனக்கு கால்குலேஷன் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கிடைக்கும் நான் வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லி கொடுக்கல ஏன்னா 11th 12th காலேஜ் ஃபுல்லாக அதான் படிச்சிருப்போம் இப்போது இந்த என்கிரிப்டட் மெசேஜ் தான் அந்த டெஸ்டினேஷன் அதாவது என்னோடய ஃப்ரெண்டோட மொபைலில் போயிட்டு சேரும் என்னோடய ஃப்ரெண்டோட மொபைலில் வந்துட்டு இந்த மெசேஜை வந்து அவனால் வியூ பண்ணணும் அப்படின்னா இதை வந்து அவன் டீக்ரிப்ட் பண்ணணும் இதை டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு அவன் திரும்பி இதே மெசேஜை வந்து ஏஆல் மல்டிப்ளை பண்ணக்கூடாது அதாவது கீ மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ணக்கூடாது அப்படி பண்ண அப்படின்னா அவனுக்கு வேறு ஒரு நம்பர் தான் கிடைக்கும் அதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணோன்னா ஏ இன்வர்ஸ் எடுக்கணும் நமக்கு ஏ இன்வர்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து படிச்சிருப்போம் அதாவது 1/determinant ஆஃப் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி நம்ம கீ மேட்ரிக்ஸ் வந்து 1, 2, 3, 4 தானே இதில் வந்துட்டு இந்த டைக்னல் வைஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும் 1 × 4 = 4 போட்டாச்சு அப்போ இந்த சைட் டைக்னல் மல்டிப்ளை பண்ணுறப்ப 3 × 2 = 6 வரும் அது வந்து மைனஸ் சைன் போட்டு போட்டுக்கணும் இப்போ பார்த்தோன்னா நமக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்துட்டு -2 கிடச்சிருச்சு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணோன்னா இந்த 1 அண்ட் 4 வந்து இடத்த மாற்றிக்கணும் இந்த 2 அண்ட் 3 வந்து மைனஸ் சைன் போட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிச்சாச்சு இப்போ இந்த ஃபார்முலாவில் இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ போட்டோம் அப்படின்னா நமக்கு ஏ இன்வர்ஸோட வேல்யூ வந்துட்டு -2, 1, 1.5, -0.5 அப்படின்னு கிடச்சிருச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஏ இன்வர்ஸை நமக்கு கிடச்ச அந்த என்கிரிப்டட் மெசேஜ் அதால் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்படி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும் இந்த மேட்ரிக்ஸை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 7, 15, 20, 15 அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் வந்து கிடைக்கும் இந்த மேட்ரிக்ஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும்ல கரெக்ட் இதே மேட்ரிக்ஸ் தான் நம்ம என்கிரிப்டடில் அனுப்பின அதே மேட்ரிக்ஸ் ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால நான் என்ன மெசேஜ் அனுப்புனேன்றதை என் ஃப்ரெண்டால் வந்துட்டு பார்க்க முடியும் இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் கால்குலேஷனில் நான் ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பேன் அதை வந்து என்கிரிப்ட் பண்ணி அனுப்பியிருப்பேன் அது வந்து டெஸ்டினேஷனில் டீக்ரிப்ட் பண்ணுறப்ப நான் அனுப்பின மெசேஜும் அவங்க டீக்ரிப்ட் பண்ண மெசேஜும் சேமாக இருக்கும் இதுதான் வந்துட்டு நம்ம எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து நம்ம ஒரு கீ மேட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் 1, 2, 3, 4 இந்த கீ மேட்ரிக்ஸை வந்து நம்ம ப்ரைவேட் கீ அப்படின்னும் வந்து சொல்லுவோம் இப்போ இந்த கான்செப்ட் நமக்கு வாட்ஸ்அப்பில் எப்படி வேலை செய்யுதுன்னு அப்படின்றத பார்ப்போம் என்னோடய வாட்ஸ்அப்பில் போயிட்டு என்னோடய ஃப்ரெண்டோட நேமை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ணுறப்ப எனக்கு என்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது அதை கிளிக் பண்ணுறப்ப எனக்கு ஒரு 60-digit நம்பர்ஸ் கிடைக்குது இந்த நம்பரை தான் வந்துட்டு நம்ம கீ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ என்னோடய ஃப்ரெண்டோட மொபைலில் போயிட்டு என்னோடய நேமை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா
அந்த இடத்துலையும் எனக்கு இதே 60 டிஜிட் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டு நம்பர்ஸுமே எனக்கு மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா என்னோட மெசேஜ் வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்டடாக இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் ஏதாவது ஒரு நம்பர் இல்லை நிறைய நம்பர்ஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகி இருக்குன்னா நம்மளோட மெசேஜ் வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் ஆகலைன்னு அர்த்தம். இப்போ இந்த 60 டிஜிட் நம்பரை வந்து அவங்க ஆஸ் இட் இஸ் யூஸ் பண்ணாமல் அந்த 60 டிஜிட் நம்பரை ஒரு 30 டிஜிட் நம்பராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த 30 டிஜிட் நம்பரில் வந்து ஒரு 5 கீ மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த 5 கீ மேட்ரிக்ஸில் ஏதாவது ஒரு கீ மேட்ரிக்ஸ் தான் வந்துட்டு நம்ம அனுப்புகிற மெசேஜுக்கு ஏற்ற மாதிரி அதை மல்டிப்ளை பண்ணி அனுப்பி விடுவாங்க. டெஸ்டினேஷன்லேயும் அதே மாதிரி இருக்கிறதுனால ஏதாவது ஒரு கீ மேட்ரிக்ஸை வச்சு அவங்க மல்டிப்ளை பண்ணி அதை வந்து டீக்ரிப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ நான் சொன்னேன்ல ஏதாவது ஒரு கீ மேட்ரிக்ஸ்ன்ட்டு, அந்த ஏதாவது ஒரு கீ மேட்ரிக்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு அவங்க உள்ளுக்குள்ள வந்து நிறைய அல்காரிதம் வந்து டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்படி தான் நம்ம ஸ்கூல் டேஸில் படித்த மேட்ரிக்ஸ் ரியல் லைஃப்பில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க. நம்மளோட மெசேஜ் வந்து சிம்பிளாக இருந்ததுனால நம்ம கால்குலேஷன் ஈஸியாக முடிச்சிட்டோம். இதுவே நம்ம யூஸ்ஃபுல்லாக சேட் பண்ணுறப்ப ஈமோஜி போடுவோம், கமா போடுவோம், ஸ்பேஸ் போடுவோம், நிறைய மெசேஜ் இருக்கும். இந்த மெசேஜ்லாம் வந்துட்டு எப்படி டீக்ரிப்ட் பண்ணுறாங்க, இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் மேட்ரிக்ஸ் கால்குலேஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.